திட்டத்தை தீட்டி கொள்ள வேண்டும். அவங்களை சொத்துக்கு நாம வாரிசுகாரர் ஆக வேண்டும். வாங்க போகலாம். சொல்லிவிட்டே வாங்க போறான். மாயனோர் தேடியல்ல மனைவிமார்கள் திருமாங்கரையும் அவுத்து காமாட்சி பூசரை வச்சுத்தானே வேண்டிக்க வேண்டும். அப்படிங்களா? அவுத்து வச்சுட்டு சொல்லிடுறீங்களா? கோசையில வச்சிருக்கோம். கோசையில? ஆமா, அது வரைக்கும் வெறும் மஞ்சச்சரடை தான் கட்டியிருக்கோணும் சுவாமி. அந்த தேரோட்டை வந்து நீங்க வீடு போனாத்தான் திரு மாங்கலியம் எடுத்து சுட வேண்டும். அதுதான் குடலு குடுக்கறாங்க. குடலு தவுந்ததுன்னா உங்க மேலதான் ஏறு. கம்மல் இருங்க, நீங்க வேத கம்பலுக்கு அந்த வாய் வச்சா நல்லா இருக்கட்டும் வேண்டுங்க. நம்மளுக்கு சொத்து வருதல்ல வேணுமே தாரம்னு சொல்லியிருக்கிறேன். ஐயர் முதல்ல மாண்டைனாங்க, கொடி வச்சிட்டீங்க, பணம் கொடுக்கறமேங்க, கும்பிடு மூணு போடுறாரு. பங்காளி மக்களாக அரமணையஸ்தான கோட்டைக்கு முந்ததாக வந்த பிரணம் போட வேண்டும். ஆமா, கண்ணாங்கடை, கரும்பு கடை, முட்டாய் கடை, கடலை பொறி கடக கடக நிக்கலாம் சொல்லி இட வேண்டும். இன்னும் பத்திரிக்கை சொல்லுவார எழுத வேண்டும் என்று. ஆமா, என்னவதம் எழுதுறோ பாறையோரே. அதுக்கு பக்கத்துல தொப்பம்பட்டி. ஓ, தொப்பம் பட்டியா? அதுக்கு பக்கத்துல கொப்பம் பட்டி. மாதுளிங்கம் பட்டி. மாதுளிங்கம் பட்டி? மாதுளிங்கம் பட்டிக்கு கொடுத்துருக்கிற போது ஆமா, புருஷனுக்கு என்ன வேலைன்னு கேப்பீங்க. என்ன வேலை? 12,000 ரூபாய் சம்பளம். 12,000 ரூபாய் பாத்துக்க, நல்ல சம்பளம் தான். சொல்லுங்க பாக்கலாம், நீங்க என்ன வேலைன்னு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ஒரு ஆம்பளையா இருந்தா என்ன, நீங்க
எனக்கும் ஆம்பளை உங்களுக்கு வந்தாகுமா கோபம் எனக்கு திடீர்னு எனக்கு மட்டும் உனக்கு வந்துடும் அதனாலதான் பாருங்க ஏன் நீங்க ஆம்பளையே இல்லையான்னு எனக்கு தானே தெரியும் இவ்வளுக்கு என்ன தெரியும் ஏப்பா பாசம் 12,000 ரூபா வேலைக்குனா ஏதாவது பஞ்சாயத்து வேலையா இருக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது உங்க இல்ல பில்கலைக்கட்டு இருக்குமோ நிறைய வண்டி அப்படித்தான் கிடக்குது ஊசி போடுறாங்கல்ல டாக்டர் வேலை என்ன சில டாக்டர் ஒழுக்கமா ஊசி போடுறாங்க சில டாக்டர் என்ன நோய் சொல்லு எழுதிட்டு 150 ரூபாய்க்கு ஊசி போட்டா 350 ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுத்துறாங்க போய் தின்னு போ அப்படின்னு எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு பாமான்னு கொடுத்துறாங்க அது வேற அதை விட மீ என்ன வேலைங்க நீ என்ன கரண்ட புடுங்குறாங்கல்ல கரண்ட புடுங்குறாங்கல்ல அந்த வேலை லைன்மேன் வேலை அதெல்லாம் ஈரத்துல கேன கரண்ட் போயிட்டா தெரியும் அதெல்லாம் அதை விட மீ என்ன வேலை வாத்தியார் வேலையா இருக்கு சில வாத்தியார் ஒழுக்கமா படிச்சு கொடுக்குறாங்க சில வாத்தியார் கல்கண்டு குமுதா தினகரன் தினத்தனி எல்லாம் வாங்கி எல்லாம் படிச்சு தலைக்கு வச்சு தூங்கிட்டு வராங்க அதை விட மீறின வேலைங்க போலீஸ் வேலை என்னமோ போலீஸ் வேலை போலீஸ் வேலை சில போலீஸ் ஒழுக்கமா வேலை செய்யறாங்க சில போலீஸ் நிறுத்தி நிறுத்து வண்டி நிறுத்து நீ பெல்ட் போட்டு வேலை போனா 100 ரூபாய் போயிட்டு அப்படி எங்கிட்டயே குறை காட்டினாங்க அதான் என்ன அதை விட மீறின வேலைங்க அப்படி அதெல்லாம் அதை விட மீறின வேலைங்க ஏன்னா சொன்ன என்ன வேலையா இருக்கு இது தெரியாது வெளுக்கிற வேலையா இருக்கு முனிசிபாலிட்டி வேலைக்காரனுக்கு இவளை புடிச்சு கட்டி கொடுத்துட்டாங்க போறேன் சரி மாவு விளக்கு மாவு எடுக்கணும்னு சொல்லி கம்பு நனைய வச்செல்லாம் நனைச்சு கிடக்குது சரி மாவு இடிக்கலாம்னு சொல்லி ஆமா அங்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து மாவு இடிச்சா எப்படி இடிச்சிருந்தீங்களா ஒரு பாடி கம்பு எடுத்து ஒரு பாடி வேதகாரம் முறம் எடுத்து வேதகாரம் முறம் எடுத்து வேதகாரம் முறம்
கொட்டை கொட்டை வாசாரியே குருட்டி போட்டி கண்ணே கருப்பட்டியே வண்டக்கல்லே கருப்பட்டியை மூட்டை வடிச்ச கட்டி தும்போ மாட்டே மருந்து கட்டி சின்ன மச்சா நீங்கிடுங்க சின்ன மச்சா நீங்கிடுங்க பெரிய மச்சா நீங்கிடுங்க பெரிய மச்சா நீங்கிடுங்க சின்ன மச்சா குத்துவாங்க சின்ன மச்சா குத்துவாங்க முறுக்கி முறுக்கி பிணைஞ்சாங்க முறுக்கி முறுக்கி பிணைஞ்சாங்க மூணு ரெண்டா செத்துறாங்க மூணு ரெண்டா செஞ்சாங்க நசுக்கி நசுக்கி பிணைஞ்சாங்க நசுக்கி நசுக்கி பிணைஞ்சாங்க நாலு ரெண்டா செத்துறாங்க நாலு ரெண்டா செஞ்சாங்க மச்ச நீங்களும் குத்துங்க நாங்க நீங்களும் குத்துங்கன்னு நல்ல கருப்பட்டி வடிச்சு தும்பு போட்டு முடிச்சு பாக்காச்சு பதனமா நேம்பி நெரிச்சு பதமான சாணி முடிச்சுமாங்கதா சேனை புடிச்சோம் விளக்கம் விளக்கமா சேனை அப்படி பிடிக்க நாங்க முடிச்சது அப்படியே சும்மா கரண்ட் கம்பமாட்டம் இருக்குது. ஆனா நாங்க வைக்கிறப்ப தான் அடுத்து விட்டு அமணிக்காலு வச்சாங்க அவங்க இந்த இலை தண்ணி ஊத்தி அஸ்கசாக்கடி போட்டாங்க தட்டத்தில் வைக்கிற போது கரண்ட் நடந்தது அப்புறம் கொஞ்ச நேரமா கொல 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 தட்டத்தை ஏற்றி தோசை ஏட்டாங்க மாவு பதம் அப்படி பதம் பத்தல விளக்குமாவில் அலங்காரம் பண்ணி ஆசாரத்தில் வச்சு நம்ம தான் ஆட்டக்காரி வீடு விளக்குமா முதல்ல போகணும்னு வச்சுட்டு அழகாத்த என்ன பண்ணா சரி புடக்காளியில போய் நம்ம தண்ணி பார்க்கலாமுன்னா புடக்காளியில போய் சீரதல் மணி எல்லாம் வந்து அப்படி அவரை பந்தல மேல போட்டு டப்பா விட்டு தண்ணி ஊத்திட்டு இருந்தா இந்த கோபுரம் பூச மஞ்சள் தூள் எல்லாம் மேல எல்லாம் பூசி கோபுர மஞ்சள் தூள் ஒரு சாமி கல்யாண மோச்சனா ஒரு நாள் கூட போகல இன்னைக்கு போயிட்டாளா சொல்லாம கூட நான் போன சொல்லி நேர் தரத்துல வந்த கண்டுக்கு வாங்கன்னு சுடுகாடு தரத்துல வந்தேன் ஒரு வட்டோடு கடந்த சாந்தி கழிச்சு கொண்டு வந்தாங்க சரி சட்டியல் தலையகம் கண்ணுக்கு ரெண்டு ஓட்டை போட்டு ஆமா ஒரு கட்டு தலையனும் தோட்டி ஆட்ட போகணும் ஆமா ஆமா அடையாளம் தெரியாம போலான்னு சொல்லி அப்படி நேர் தண்டன புடக்காய் தரத்துல வந்தேன் உறவுக்கு மாமியை விட்டு புடக்காய் தரத்துல வர சரி மஞ்சள் மஞ்சளா புடக்காய் இருந்து தண்ணி வாத்துறது போயிட்டு இருக்குது சலதாரையில மாமியா தண்ணி வாக்குறது அடே இப்படி தண்ணி வாக்குறாங்க ஆறு மாமியால நீ நம்ம போண்டாட்டியா நம்ம போண்டாட்டி இத்தனை பூச மாண்டாம் மஞ்சள் எல்லாம் சரி யாரா இருந்தாலும் சரி ஆமா நாம சாடமான மாவு கேட்டு பாக்கலாம் கேட்கலாமே அப்படின்னு புடக்காரி பக்கத்துல வெளியே நின்னுட்டு அப்ப உள்ள தண்ணி பார்த்துட்டு இருக்கிறான் கேட்டேன் சுவாமி இங்க விளக்கெடுத்தாமா கொடுங்க தாங்காத்தாம் விளக்கெடுத்தாமா கொடுங்க விளக்கெடுத்தாமா கொடுங்க தாங்காத்தா நீங்க விளக்கெடுத்தோமா கொடுங்க ஆயா ஆயா அப்படிங்க இவ தண்ணி ஊதிரி எவனாகணும் உள்ளூர் தோட்டியா இருந்தா நம்மளை பத்தி தெரியும் புடக்கடையில் வந்து விளக்கு மாவு கேக்குறானே விளக்கு மாவு எடுக்கிற சொல்லி சாடையா சொன்னான் நான் தோட்டி தோட்டி அடிமாவே புட்டு போடுங்க அல்லாங்காரந்து ஓச்சுங்காயாட்டி அல்லாங்காரந்து ஓச்சி தோட்டி தோட்டி அசல் வெளியிட்டு போய் வாரி தோட்டி தோட்டி அல்லாம் கலந்து போச்சு அடுத்து விட்டு போடாங்கிறாங்க சரி சரி விளக்கமாவு கொடுக்காத போனா போச்சாது மாரியத்துல தொங்க வச்சிருப்பாங்கடா பொங்கல் 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 நீங்க மாரியம்மே கோயிலுக்கு பொங்க வச்சாமா சோறு போடு கங்காயாங்காயா பொங்க வச்சா சோறு போடு காயாங்காயா பொங்க வச்சா சோறு போடுங்காத்தாங்காத்தா பொங்க வச்சா சோறு போடுங்க காயாங்காயா அப்படிங்க அவ தண்ணி ஊத்திட்டு எவட பொங்கச்சோறு வந்து புடக்காளியில் கேக்குறானே அம்மாரு ஊத்தி பொங்க வச்சேன் தோட்டி தோட்டி பாலூத்தி பொங்க வச்சா அல்லாங்க அலங்கி போச்சாமா
பால் ஊத்துற நம்ம தோட்டி மாறல போட மாட்டாங்களே இருந்தாலும் பரவாயில்ல அல்லாம் கலந்து போச்சுனா மடி அடிச்சோத்த போட்டு போட சொல்றானே அப்படின்னு. சரி நம்ம ஊர் தோட்டி இருந்தா நம்மளை பத்தி தெரியும் அப்படின்னு ஊரை கேட்டாங்க. எந்த ஊரு எந்த தேசம் தோட்டி தோட்டி எனக்கு விவரம் சொல்லும் தோட்டி தோட்டி தண்ணி ஊத்திட்டு எந்த ஊர் தோட்டின்னு கேட்க போது மாமியாத. சரி நாம் சொல்லிட்டா போது அப்படின்னு சாமி மதுரைங்கம் பட்டி பட்டி காத்தான் காத்தான் இங்கோ மகபூர் சேர்ந்தோட்டி இங்கோ ஆத்தான் கோயில குடியிருக்குமா அம்மணி கூட்டியாந்திருக்கலாம் இல்லைங்க அம்மணி தான் எனக்கு முன்னால ஏறிட்டு வந்துட்டாளுங்களே அம்மணி தனி நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா தருங்க அத்தே அந்த இப்படியா திரும்பிக்கிட்டு பேசுறீங்க அத்தே அந்த சந்து படல கொஞ்சம் சாத்துங்க சந்து படல தண்ணி பார்த்தாச்சுங்க அதுக்கு இடத்துக்கு போகுது நீங்க வாங்க அத்தே எல்லாம் கொஞ்சம் மூடி போலீங்க ஊரு பூரா மாரியாத்தா சாட்டி பொங்க வச்சுங்க ஊர் சனம் ஊரா மாவளக்கறதுக்கிட்டு வந்து விநாயகர் கோயில் உட்காந்துக்கிறாங்க பாட்டுக்காரி விளக்கம் வரட்டு சேர்ந்து போலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு அவசரம் என்ன வரையில வேலை ஐயோ இப்படி பேசிட்டு இருக்க உள்ளூர்ல இருக்கிற உண்மையான தோட்டி அப்படி வீதியை திடுமடுத்து அடிச்சு வந்தேன் சாமி நடுவளவு மேற்கு வளவு தெற்கு வளவு கிழக்கு வளவு எல்லாம் விநாயகர் கோயிலுக்கு விளக்கமா வரட்டுங்க சாமியோ எல்லாம் விளக்கமா கொண்டாரு சாமி எல்லாம் விநாயகர் கோயிலுக்கு கொண்டாங்க சாமியோ அப்படிங்க மாமியா புறப்பட்டான். ஐயோ எங்கூர் விசுவாசம் அத்தனை சனமும் பாப்பாங்க இப்படி போனா நல்லா பாப்பாங்க எனக்கு அத்தே நான் தான் இங்கேயே பாத்துட்டு அங்க ஒருக்க வந்து பாக்கணுமா யாபகத்துல சரி விளக்கமா தரந்த முதல் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா தபால் தலையில வச்சுட்டு பக்கத்து பம்பளை எல்லாம் வீட்டுக்காரி எல்லாம் கூப்பிட்டாங்க கம்மன் இருக்க ஆயிரம் கண்ணல ஆத்தா காராஞ்சு பாத்துருவா தொலைஞ்சு எடுத்து பாப்பான்னு சொல்லு. சரி வாங்கடி நாமளும் போலாம் கிடையாது
நல்லாத்தான் இருக்குது. இப்படி வார போது நமது ஊர்ல நடக்கூடிய நிகழ்ச்சி நல்லா இருக்கணும்னு சரி காரக்குறிச்சி இருந்து அருணாசல வாத்தியக்காரர் குறிச்சி வந்து ஆமா அருணாசல வாத்தியக்காரர் அப்படியே குமர்றாங்க. இப்படி அடிச்சு டம் 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 அடிச்சிருந்தாங்க. சுவாமிகளை இந்த கட்டத்தை தோட நிறுத்துறமங்க. ஆமா அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா வாழியா வாழியா.